நிவர் புயல் நாளை கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செங்கல்பட்டு, புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் உட்பட 7 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் பேருந்துகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் நாகப்பட்டினம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நிவர் புயல் பாதிப்பை ஏற்படுத்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் அந்த மாவட்டங்களில் தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள நிவர் புயல் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே நாளை கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மூத்த அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். புயல் காரணமாக புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய 7 மாவட்டங்களில் கண்காணிப்பு அலுவலர்கள் முகாமிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். இந்த 7 மாவட்டங்களில் இன்று பிற்பகல் 1 மணி முதல் பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். வருவாய், உள்ளாட்சி, தீயணைப்பு, பொதுப்பணி, நெடுஞ்சாலை, நகராட்சி, மின்சார வாரியம், சுகாதாரம் உள்ளிட்ட துறைகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளார். தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் அங்கு அடிப்படை வசதிகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். கடலோர கிராமங்களில் உள்ள மீனவர்களின் படகுகள் உள்ளிட்ட உபகரணங்கள் பாதுகாப்பாக வைத்திட வேண்டும் என்றும் தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கினால் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளை அறிவுறுத்தினார். ஏரிகள் மற்றும் நீர்நிலைகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் உடைப்பு ஏற்பட்டால் உடனடியாக சரி செய்ய போதுமான மணல் மூட்டைகளை தயார் நிலையில் வைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மீட்பு பணிகளில் ஈடுபட தேசிய பேரிடர் குழுக்கள் கடலூரில் 6 பிரிவுகளாகவும் சென்னையில் 2 பிரிவுகளாகவும் தேவையான கருவிகளுடன் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரிய பணியாளர்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். பொதுமக்கள் அத்தியாவசிய தேவையின்றி வீடுகளை விட்டு வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.